அதிமுக பொதுக்குழு விவகார வழக்கை மேலும் ஒரு வாரத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. 2022 July 11 நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், பொதுச்செயலாளர் தேர்தல் ஆகியவற்றிற்கு தடை விதிக்க கோரி ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், ஜே சி டி பிரபாகர் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேஷ் பாபு March 28 உத்தரவிட்டார். அந்த தீர்ப்பை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்தனர். அந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் ஆர் மகாதேவன், முகமது சபீக் அமர்வு பொதுக்குழு செல்லும் என உச்சநீதிமன்றம் அறிவித்த நிலையில் தீர்மானங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது என August 25 தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் October 5 OPS தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு மனு நாளை விசாரணைக்கு வரவிருக்கிறது. இந்த வழக்கில் தனது தரப்பு கருத்தை கேட்காமல் எவ்வித உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என இபிஎஸ் தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த மேல்முறையீட்டு மனுவின் விசாரணையை ஒரு வாரத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் நீதிமன்ற பதிவாளரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட காரணங்களால் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. விசாரணையை தள்ளி வைக்கும் ஓபிஎஸ்ஸின் கோரிக்கையை ஏற்கக்கூடாது என இபிஎஸ் தரப்பில் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டுள்ளது.